ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான சூப்பு முருங்கைக்கீரை சூப்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் முருங்கைக்கீரையில் இரும்பு சத்து நிறையா இருக்குது வாரத்தில் ரெண்டு அல்லது மூணு நாள் முருங்கைக்கீரை சூப்பு வச்சு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவலும் ரொம்ப ஜாஸ்தியாகும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி சூப்பு வைக்கலான்னு பார்க்கலாம் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு உரித்து எடுத்துக்கோங்க இதை நீங்கள் மிக்சியில் போட்டு ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான் இல்லாட்டி இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க பூண்டு முழுசாக சேர்க்கிறத விட இந்த மாதிரி தட்டி சேர்க்கும்போது உங்களுக்கு அதோடய எசன்ஸு சூப்பில் நல்லா இறங்கி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகு இது ரெண்டையும் மிக்ஸியில் போட்டு நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கோங்க குக்கர் சூடாகவும் பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் உரித்து எடுத்துக்கோங்க குக்கர் நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்போ நம்ம இதில் நல்லெண்ணெய் சேர்க்க போகிறோம் எப்போயுமே சூப்பு செய்யும்போது நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணுங்கள் எண்ணெய் சூடாகவும் நம்ம தட்டி வச்சுருந்த பூண்டு அதை உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பூண்டு எண்ணெயில் நல்லா வதங்கணும் வதங்கும்போதே உங்களுக்கு நல்லா வாசனை கொடுக்கும் அடுத்ததாக நம்ம உரிச்சு வச்சுருந்த சின்ன வெங்காயம் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் வெங்காயம் பூண்டு இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கா தக்காளி அதாவது பெரிய தக்காளியாக இருந்தால் கா தக்காளி போட்டுக்கோங்க சின்ன தக்காளியாக இருந்துச்சுன்னா அரை தக்காளி சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் முருங்கைக்கீரையை இப்போ நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை சிம்ளே வச்சுக்கோங்க கீரை எண்ணெயில் நல்லா வதங்கட்டும் ஓரளவு வதங்கி வரவும் நம்ம இப்போது சூப்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் நானும் மூணு டம்ளர் அளவு தண்ணி சேர்க்க போகிறேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக கா டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு உப்புமே சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுருந்த சீரகம் மிளகு பவுடர் இருக்கு இல்லையா அது ஒரு டீஸ்பூன் அளவு உள்ளே சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி போட்டுடலாம் பாருங்கள் சூப் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இதை ஒரு ஃபில்டர் போட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க வாரத்தில் ரெண்டு தடவை கண்டிப்பாக இந்த மாதிரி முருங்கைக்கீரை சூப்பு வச்சு குடிங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க